அடுத்ததாக நாகை மாவட்டத்தில் கருகும் அபாயத்தில் உள்ள பயிர்களை காப்பாற்ற தண்ணீர் திறக்க வலியுறுத்தி ஜனவரி 31 போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் அறிவித்துள்ளார். ஜனவரி 28 மேட்டூர் அணை மூடப்பட்ட நிலையில் மேட்டூர் அணையை நம்பி 40,000 ஏக்கருக்கு பயிரிடப்பட்ட சம்பா தாளடி பயிர்களுக்கு தண்ணீர் இல்லாத சூழல் உருவாகியுள்ளது. இதுகுறித்து ஆட்சியர், முதன்மை பொறியாளர், முதன்மை செயலாளர் உள்ளிட்டோரை அணுகி தண்ணீர் கேட்கும் அணையை திறப்பதற்கான வாய்ப்பு இல்லை என தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே மேட்டூர் அணையில் 34 TMC தண்ணீர் இருப்பு உள்ள போது குடிநீர் தேவைக்கு 26 TMC தண்ணீர் போக மீதமுள்ள 8 TMC தண்ணீரை திறக்க மறுப்பது விவசாயிகள் மத்தியில் வருத்தத்தை அளித்திருக்கிறது. இந்நிலையில் தண்ணீர் திறக்கவில்லை என்றால் வரும் 31 ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் தனபாலன் தெரிவித்துள்ளார். உடனடியாக தமிழக அரசு பாசனத்துக்கான தண்ணீரை திறந்து விடணும், இல்லைன்னா வர்ற 31 நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாளில் முற்றுகையிடப்படும். எங்கள் ஊரில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தண்ணி பஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் வந்து மேட்டூர்லேருந்து தண்ணி இல்லாத காரணத்தினால மழைநீர் மழை தண்ணி பெஞ்சு ஓரளவுக்கு நாங்கள் விவசாயத்தை கொஞ்சம் கடுமையாக விவசாயத்தை பண்ணி அதை நிறைவேற்றி கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போதைக்கு தற்சமயத்தில் விவசாயம் பண்ணுற அளவுக்கு தண்ணி எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு அவசியம் தண்ணி தேவைப்படுது. தண்ணி இருந்தால் தான் இந்த பயிர்களை காவந்து பண்ணி நாங்கள் போட்ட முதல்ல ஏதாவது எடுக்க முடியும்.